கரூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவன் திடீரென தற்கொலை செஞ்சிருக்கிறார். இந்த தற்கொலையின் பின்னணியில் வகுப்பில் நடந்த சாதிய பிரிவினை வாதம் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. மாணவர்களுடைய தற்கொலை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வர்ற சூழ்நிலையில் கரூர் மாணவர் தற்கொலையும் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி குறித்து இப்போ விரிவாக பார்க்கலாம். தனியார் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்த இந்த மாணவன் படிப்பில் படுசூட்டி, அதே நேரம் எப்போதும் சூட்டிகையாகவும் கலகலப்பாகவும் இருந்துள்ளார். ஆனால் திடீரென தற்கொலை செய்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இதற்கான காரணம் என்ன? கரூர் நகர்பகுதியை ஒட்டியுள்ள ஆண்டாங்கோவில் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சிவக்குமார் சரஸ்வதி தம்பதி. இவர்களுக்கு இரண்டு மகன்கள். சிவக்குமார் வெளிநாட்டில் பணிபுரிகிறார். மூத்த மகன் சரவணன் அதே பகுதியிலுள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தார். ஜனவரி 24 அதிகாலை 5 அளவில் வீட்டில் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நன்றாக படிக்கக்கூடிய, அனைவரிடமும் கலகலப்பாக பழகக்கூடிய சரவணனின் தற்கொலை காமராஜ் நகரை மட்டுமன்றி மாணவர்களையும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியது. பள்ளி ஆசிரியர்கள் இருவர் மற்றும் பள்ளி முதல்வர் ஆகியோர் சரவணனை தொடர்ந்து மட்டம் தட்டியதாகவும் சாதி ரீதியிலான பாகுபாடு காட்டியதாகவும் குற்றம் சாட்டுகிறார் சரவணனின் தந்தை சிவக்குமார். இந்த சரவணன் பெயரை சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த சரவணனோட பேசக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்கள்கிட்ட, அவங்க கூட பழகிற பசங்கள்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் இந்த அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அசிங்கப்படுத்தி பேசியிருக்குது. நாங்கள் எங்களையும் பெற்றோர் மீட்டிங்கில் கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே அந்த அம்மா மீட்டிங்லாம் வேக வேகமாக முடிச்சுட்டு இந்த மாதிரி பசங்களோட இந்த பையனோட சேராத அப்படின்னு எங்கள் பையன் சரவண பேரை பேசியிருக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் சேர்ந்து பசங்க சேர்ந்து உட்காந்து படித்தாலும் அவன் கூட எப்படி நீ சேருவ, எதுக்கு நீ சேர்ற அப்படின்னு சொல்லி அந்த பையனை திட்டு பல இதை பேசி தனிமைப்படுத்தியிருக்காங்க. கிளாஸ் பிரின்ஸிபாலு இந்த ஜெயந்தி மிஸ்ஸு. மாணவன் தற்கொலை செய்து கொள்வதற்கு முதல் நாள் என்ன நடந்தது என கூறுகிறார் அவரது தாய் சரஸ்வதி. கிரவுண்ட்ல அரை மணி நேரமா திட்டி இருக்குது, அவ்வளவு அழுதுட்டு அங்கேயே கண்ணீர் விட்டுட்டு 11th பையன், 9th பையன், 4th பையன் முதல் கொண்டு எங்கிட்ட வந்து அத்தை வந்து சரவணன் அழுதுகிட்டே வந்துச்சு. அண்ணா எதுக்கு அழுதுச்சுன்னு தெரியல, வரையிலேயே இது வட்டில் அமைதியா வந்துச்சு. என்னம்மா அப்படின்னு திரும்பி கேட்டதுக்கு அப்புறம் இப்படிமா நீ எல்லாத்தையும் சொல்லிருச்சு. இத்தனை பிரச்சனை நடந்துச்சுமா, இத்தனை நாள் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட பாதி தான் சொன்னேன், நீ வந்து கேட்டுருவின்னு பயந்துட்டு நான் சொல்லல. திமரை காட்டுறியா, உங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்க திமரை காட்டுறியா, ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப கேவலமாக கிரவுண்டை நிற்க வச்சு திட்டிருச்சு. எல்லாரும் பார்க்குறப்ப பஸ்ஸு பயணங்கள்லாம் பஸ் ஏறுறாங்கல்லங்க, அந்த பயணங்கள்லாம் பஸ் ஏற பயணங்கள்லாம் பார்த்து பிள்ளைகள்லாம் பார்க்க முடியும், என் பயனால் ஒன்றும் சகிச்சுக்க முடியல. சரவணனை பற்றி பிற மாணவர்களிடம் ஆசிரியர்கள் தவறாக பேசியதுதான் மாணவனின் மன உளைச்சலுக்கு காரணம் என்கிறார் இவர். பிரின்சிபல் ஜெயந்தி மிஸ்ன்னு சொல்லி ஒருத்தர், லைப்ரேரியன் மிஸ், இவங்க ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து எந்த அளவுக்கு அந்த பையனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மற்றவங்கள்ட்டெல்லாம் சொல்லி டைரெக்டாக இப்போ வந்து டீல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பையனுடைய மனசு வந்து பாதிச்சிருக்காரு. இது சம்பந்தமாக வேற மக்கள்கிட்ட பேசி அந்த பையனுடைய மனசை வந்து ரொம்ப இது பண்ணி விட்டாங்க. அதோட விளைவு தான் வந்து இன்னைக்கு அவன் தற்கொலைக்கு காரணமாக இருந்திருக்குது. இந்த நிலையில் மாணவன் சரவணனின் தற்கொலை குறித்து இந்திய மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் ஆய்வாளர் பிச்சமுத்து பள்ளி நிர்வாகிகளிடம் விசாரணை மேற்கொண்டார். அதையடுத்து மாணவர்களிடமும் விசாரணை நடத்தினார். சரவணனை பொறுத்தவரை படிப்பில் அக்கறையுடன் இருந்தவர். அதே நேரம் படிப்பையும் தாண்டி நடனம் உள்ளிட்ட பல திறமைகளையும் கொண்டிருந்தார் என்கிறார் அவரது தாய். நல்ல ஒரு பழக்கமாவே இருந்துச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காகவே இங்க சேர்ந்தான், அந்த பையனுகளும் அது ஃபார்ம் பண்ணியே இவனுக்காக அவனுக்கு சேர்ந்தானு, அவனுக்காக இவனுக்கு சேர்ந்தானுங்க, அந்த லைன்லேயே அவனுக்கு இருந்தானுங்க. சரவணா சரவணா தான் எதுலேயுமே, ஒரு டான்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எத்தனை சர்டிஃபிகேட், ஒரு இலக்கிய போட்டி இப்போ கட்டுற எது தமிழ்லேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிக்ஷனரி, ஒவ்வொரு வருஷமும் ஒரு பாராட்டு சான்றிதழ் வாங்கி ஒவ்வொரு பரிசு வாங்கிட்டு வருவோம். மேலும் பள்ளியில் அனைத்து மாணவர்களிடமும் கலகலப்பாக பழகும் குணம் கொண்டவர் என்கின்றனர் உடன் பழகிய மாணவர்கள். அந்த குணமே அவர் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டார் என ஆசிரியர்களை தவறாக நினைக்க வைத்துவிட்டது என்கின்றனர் இந்த மாணவர்கள். அதே நேரம் சரவணன் தற்கொலை செய்து கொண்ட மறுநாள் நாளிதழ்களில் காதல் பிரச்சனையால் மாணவன் தற்கொலை என்று வெளியான செய்தி தவறு என்று விசாரணையின் போது கூறியுள்ளார் இந்த மாணவி. நியூஸ் பேப்பர் வந்து ஒரு 3 நியூஸ் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு லவ் பண்றான், அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த மாதிரி இப்ப வந்து எங்களுக்கு கேக்குறீங்க, பட் நியூஸ் போட்டு காரணம் தெரியலன்னு போட்டுக்கலாம்ல சார், கூட படிச்ச பையன் வந்துட்டு
எங்க வீட்டுல சொல்ல முடியாது கிடையாது, எங்க ஃப்ரெண்ட் இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி எங்களால ப்ரூவ் பண்ண முடியாது சார். நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. தப்பான நியூஸ் எப்படி சார் வந்துட்டு அவங்க போடலாம்? சரவணனின் தற்கொலைக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் சம்பந்தமில்லை என மறுப்பு தெரிவித்துள்ளார் பள்ளி முதல்வர் எல்ஃபி ஜோசப். செயின்ட் ஆண்டனிஸ் ஸ்கூலில் 12th படிச்சுட்டு இருக்க பையன், நல்லா படிக்கிற பையன்தான். என்ன இவன் வந்து தலையனால வேற ஸ்கூலில் வந்து நல்லா படிச்சுட்டு தான் போயிருக்கிறது. எதனால அவன் சூசைட் பண்ணின்றது ஸ்கூல் நிர்வாகத்துக்கு தெரியாது. அதுக்கு ஸ்கூல் நிர்வாகம் ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. அவனை வந்து எந்த விதத்திலும் ஒதுக்கி நிறுத்தியதும் இல்லை. சரவணனின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார் அவரது தாய். அந்த அம்மா வந்து இதுக்கு இந்த டீச்சர் வேலைக்கே தகுதி இல்லாத அம்மாவை கொண்டு பிரின்சிபலுக்கு போட்டிருக்காங்க. டீச்சர் வேலை தகுதி இல்லாதவங்களை கொண்டு டீச்சரா பண்ணிருக்காங்க. அதாவது எனக்கு வந்து இடம் மாத்துறதோ வேலையை விட்டு நீக்கிறதோலாம் கிடையாது. இது கொலைக்கு கொலை முயற்சிக்கு உண்டான இது. அந்த கொலைனா அந்த குண்டான தண்டனை அந்த அம்மாவுக்கு கிடைக்கணும். அந்த அம்மா வந்து பிரின்சிபல்லிருந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, இந்த டீச்சர்லேருந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, நான் அவளை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அது தேவையே கிடையாது. இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிந்துள்ள கரூர் நகர போலீசார் இது குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இந்த தொகுப்போட இன்றைய கிரைம் டைமை முடிச்சுக்கலாம். வேறு பல கலாய்வோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.